ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்கேஜேபி ஹோம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ரெக்னன்சி சம்மந்தமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஓவலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும். ஸோ வந்து அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணால் வந்து நம்மளோட பேபி வந்து இம்ப்ளான்டேஷன் வந்து கரெக்டாக நடக்கும்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாங்க. நம்ம எம்கேஜிபி ஹோம்ஸை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஓவலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒயிட் டிஸ்சார்ஜ் ஏன் ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கிற ஓவலேஷன் டே வந்து தப்பாக இருக்கும். அதாவது நீங்கள் இப்போ நீங்களாவே ஓவலேஷன் டே வந்து கேல்குலேட் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா ஏதாச்சும் ஆப் மூலமாக கேல்குலேட் பண்ணியிருப்பீங்க. இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு இரவு பீரியடாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓவலேஷன் டே வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னே தெரியாது. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த ஓவலேஷன் டைம் இல்லாமல் வேறு மற்ற நாட்களை வந்து சேர்ந்துருக்கும்போது அந்த கரெக்டாக அந்த டேஸ் எல்லாம் முடிஞ்சு அந்த ஓவலேஷன் டே வர நேரம் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தண்ணி மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். ஸ்டிக்கியான நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஓவலேஷன் முடிஞ்சு வரக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ். அப்படி வாட்டரியாக வர அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகணும். நம்ம ரெண்டு விரலுக்கு இடையில வச்சு தொட்டு பார்க்கும்போது நல்லா ஸ்ட்ரெச் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஓவலேஷனுக்கான ஒயிட் டிஸ்சார்ஜ் தான். நீங்கள் வந்து இப்போ கால்குலேட் பண்ணி ஒரு டே வந்து ஓவலேஷன் டேன்னு வந்து நீங்கள் வந்து கணக்கில் வச்சுருப்பீங்க. நீங்கள் கணக்கு பண்ணி வச்ச அந்த வருஷத்தில் சாரி அந்த நாளில் வந்து உங்களுக்கு வந்து ஓவலேஷன் நடக்காமல் வேற ஒரு நாளையில் வந்து உங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆச்சு அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஓவலேஷன் டே வந்து தப்பு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு நாளில் வந்து அந்த ஓவலேஷன் டேஸ்க்கான ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஆகுது. ஸோ அப்போ நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிற ஓவலேஷன் டே வந்து ராங்னு சொல்லி இதுதான் வந்து ரீசன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரீசன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது, உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து 10 நாளைக்கு முன்னாடி பீரியட்ஸ் ஆகுது, இல்லைனா 10 நாளைக்கு பின்னாடி பீரியட்ஸ் ஆகுது, இல்லைனா 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் பீரியட்ஸ் ஆகுது, இல்லைனா வந்து நீங்கள் ஏதாச்சும் டேப்லெட் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகும். இந்த மாதிரியெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஓவலேஷன் டே வந்து எப்படி தான் கால்குலேட் பண்ணி வச்சுருந்தாலும் அது வந்து உங்களுக்கு வந்து ராங்காக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து ஸோ வந்து நம்மளுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கும்போது நம்மளோட ஓவலேஷன் டேஸ் வந்து நம்மளால் வந்து கால்குலேட் பண்ணுறது வந்து கரெக்டாக தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து நம்ம வந்து ஒரு ஓவலேஷன் சிம்டம்ஸ் என்னென்னலாம் பார்த்து வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரிஞ்சாலோ இல்லைனா வந்து உங்கள் பாடி ஹீட் வந்து ஓவராக இருந்துச்சுனாலோ இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நான் சொன்ன மாதிரி ஆனாலும் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு வந்து ஓவலேஷன் நடக்குது. இப்போ உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் கால்குலேட் பண்ண டேட்டில் இருந்து உங்களுக்கு வந்து ஓவலேஷன் டே நடக்கலாம், இல்லைனா வந்து அந்த டேட்லேருந்து அடுத்த நாளில் வந்து உங்களுக்கு வந்து ஓவலேஷன் டே வந்து நடக்கலாம். ஸோ வந்து உங்களோட ஓவலேஷன் டே வந்து நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணாததுனால உங்களோட பேபி இம்ப்ளான்டேஷனும் வந்து டிலே ஆகிட்டே போகும். ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கருப்பதிதழ் வந்து லேட்டாகவும் நடக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த கருப்பதிதழ் வந்து தள்ளி போகிறதுக்கான ரீசன் வந்து இந்த ரெண்டும் தான். ஒன்று வந்து நீங்கள் வந்து உங்கள் ஓவலேஷன் டே வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணாமல் நீங்கள் வந்து சேர்ந்துருக்கிறது. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து அதே மாதிரி தான் ஓவலேஷன் டே வந்து கால்குலேட் பண்ணுறது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நாட்களில் வந்து அவங்க வந்து தெரியாமல் சேர்ந்துருக்கும் போது அவங்களோட அந்த கரு உருவாகிறதும் அந்த கரு பதியுறதும் வந்து ரொம்பவும் டிலே ஆகிட்டே போகுது. ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்கிற டவுட் என்னென்னா, இப்போ நம்ம வந்து நம்ம கால்குலேட் பண்ண நாளையிலேருந்து தள்ளி போய் வந்து நம்மளுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது. ஸோ வந்து அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் என்றைக்கு ஆகுதோ அன்னைக்கும் அதுக்கு அடுத்த நாளும் வந்து நீங்கள் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பேபி வந்து இம்ப்ளான்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் வந்து அதிகம். ஸோ வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரெச் ஆட்டு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த நாட்களில் வந்து சேர்ந்துருங்க, உங்களோட ப்ரெக்னன்சி வந்து கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகும். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஓவலேஷன் டேஸ்க்கு அப்புறமா 1 வீக்கு ஆஃப்டர் தான் வந்து இம்ப்ளான்டேஷன் வந்து நடக்கும். ஸோ அந்த ஓவலேஷன் நாட்களில் வந்து நம்ம சேர்ந்திருந்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த இம்ப்ளான்டேஷனும் நடக்கும். ஸோ இம்ப்ளான்டேஷன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கருமுட்டை வெடிச்சே வெளியே வர அந்த நாளில் வந்து உங்களோட ஸ்பேம் போய் அந்த எக்கை மீட் பண்ணும்போது அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து விந்து வந்து அந்த கருமுட்டைக்கு வேண்டி வெயிட் பண்ணும், ஆனால் கருமுட்டை வந்து விந்துக்காக வெயிட் பண்ணாது. ஸோ வந்து நீங்கள் கரெக்டான நாட்களில் வந்து ஓவலேஷனை கால்குலேட் பண்ணினீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களோட ப்ரெக்னென்சியை வந்து உங்களால் சீக்கிரமாக வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து கரெக்டாக ஓவலேஷன் டே கால்குலேட் பண்ணியிருப்பாங்க, அன்னைக்கு வந்து சேர்ந்து இருந்திருப்பாங்க, மறுநாள் வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆகும், அதனால ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது.
ஏன்னா வந்து நீங்கள் வந்து முந்தின நாள் நைட்டு நீங்கள் வந்து கரெக்டாக ஓவலேஷன் டே உங்களுக்கு அன்னைக்குன்னு தெரிஞ்சு ஓவலேஷன் சிம்டம்ஸ்லாம் வச்சு நீங்கள் வந்து ஒன்றா இருந்திருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் வந்து கேல்குலேட் பண்ணி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் அன்றைக்கி வந்து சேர்ந்துருப்பாங்க. மறுநாள் வந்து அவங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ அதை நினச்சி வந்து அவங்க வந்து பயப்படுவாங்க. ஸோ வந்து அதை நினச்சி வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் எதுக்குன்னா, ஒருவேளை அவங்களுக்கு வந்து அந்த கரு முட்டையோட போய் இந்த ஸ்பேம் வந்து மீட் ஆக போகுது அப்படின்னா வந்து அப்படி ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நம்மளுக்கு ஆகும். ஸோ அதை நினச்சி வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆக போகுதுன்னு வந்து நம்மளுக்கு ஒரு சிம்டம்ஸாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து எந்த மாதிரி வரக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நம்மளுக்கு வந்து டேஞ்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தயிர் திரிஞ்ச மாதிரி வந்தாலோ இல்லை ஸ்மெல்லோட வந்தாலோ இல்லை இச்சிங்கோட வரக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்தால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷனால் கூட வரலாம். மற்ற மாதிரி வந்து வரக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் ஓவலேஷன் டே நீங்கள் கேல்குலேட் பண்ணி வச்ச டேஸ்லையோ இல்லை பண்ணி வச்சு கொஞ்ச நாள் ஒரு 2 டேஸ் 3 டேஸ் ஆஃப்டரோ உங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆச்சு அப்படின்னா மறக்காமல் அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து சேர்ந்துடுங்க. உங்களோட ப்ரெக்னென்சி வந்து சீக்கிரமாக கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த வீடியோட டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் MKJP ஹோம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.